Welkom, welkom bij het jullie kraaptekjes. Ik ben Matjaan en we hebben een coconutje reviews naar pakken van. Hier kunnen we een coconutje reviews voortdoen, pakken langer bij paren. Description box la link kudukuren. In de second channel miniature kitchen pakken langer. Description box la link kudukuren bij paren. First vandu or newspaper eduthirken. Idu vandu newspaper um coconut shell la vachu dhaan panna pora romba easy. அது வந்து நான் இப்படி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு எண்டில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கிராஃப்ட் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. க்ளூ போட்டு நல்லா ஒட்டிட்டு நம்ம வந்து ஷேமாக கட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு 5-7 ரோல் வேணும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து அந்த ரோல் வந்து ரவுண்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பண்ண வராது, அதனால் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அது வந்து அமைக்கிக்கோங்க. அமைக்கிட்டு அது ஃப்ளாட் ஆகிரும். ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம கோகோனட் ஷெல் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவுல் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அதுக்குள்ளே எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு தேடும் போது கிடைக்கிறதுக்கு இப்போ ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த எண்டில் வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இன்னொரு ஸ்டிக் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து க்ளூகன் போட்டு தான் ஒட்டணும்னு இல்லை, நான் வந்து டக்குன்னு ஒட்டணுங்கிறதுக்காக க்ளூகன் போட்டு ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட போட்டு ஒட்டலாம், பட் டைம் ஆகும். இப்படியே ஒரு 5 ரோல் கிட்ட சுற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ நான் வந்து சுற்றிட்டேன். அடுத்து வந்து கோகோனட் ஷெல் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன் நான், அதாவது உப்புத்தாள். உப்புத்தாளை வச்சு நல்லா நான் தேய்ச்சிக்கிறேன். அது நார் நாராக நம்மளுக்கு இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பண்ண வராது. நல்லா தேய்ச்சி வந்து அதை வந்து சாஃப்டாக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் சாஃப்ட் ஆக்கிட்டேன். இது மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து கிரிம்சன் அப்படிங்கிற ஷேட் எடுத்திருக்கேன், அக்ரலிக் பெயிண்ட் ஃபெசிகர்லேருந்து கிரிம்சன் 4. இப்போ வந்து நான் அதை அடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ரெட் கலர். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். ஹோம்மேட் அக்ரலிக் பெயிண்ட் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம், இல்லைனா ஹோம்மேட் பெயிண்ட்டு கூட அடிச்சுக்கலாம். நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு. ஒன்று அக்ரலிக் பெயிண்ட்டு, ஒன்று நார்மல் பெயிண்ட்டு. என்கிட்ட வந்து அந்த பெயிண்ட் காலியாக போச்சுங்கிறதுனால நான் கடையில் வாங்குகிற பெயிண்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அது கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கோகோனட் ஷெல் மேலே வந்து நான் அடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து மேலேயும் அடிக்கணும், உள்ளேயும் அடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன டிசைன் தோணுதோ அது வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து சும்மா கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு மேலே மேலே டாட் வச்சுக்கிறேன். நான் வந்து சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஆர்ட் தெரியணும், நீங்கள் வந்து சூப்பராக போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோகோனட் ஷெல் வந்து கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மேடு பள்ளம் அப்படி இருக்கக்கூடாது, பார்க்க அசிங்கமாக இருக்கும். இப்போ வந்து டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம செஞ்சிருக்கிற ரோல வந்து கீழே வச்சுக்கணும். கோகோனட் ஷெல்லுக்கு கீழே இந்த நியூஸ் பேப்பர் ரோலுக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு வந்து அந்த கோகோனட் ஷெல்லாக ஒட்ட போகிறோம். கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. சென்ட்ராக சைடு போயிடுச்சுன்னா வந்து சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரோல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னொரு ஸ்டிக் ரெண்டு ஸ்டிக் ஒட்டிக்கலாம். வச்சு பார்த்துக்கோங்க அப்பப்போ. இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம கோகோனட் பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் இன்னொன்று பண்ணியிருக்கேன் பிளெயினாக. இப்போ நான் அதில் வந்து பெயிண்ட் வச்சு டிசைன் போடாமல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன்.
நான் வந்து ஒரு கிராஃப்ட் ஷாப்பிங் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதில் வந்து காமிச்சிருப்பேன். நான் வந்து ஸ்மைலி ஸ்டிக்கர் வந்து 4 எடுத்து சுற்றி சுற்றி ஒட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டணும் தான் கிடையாது, இமூஜி ஸ்டிக்கர் ஒட்டணும் தான் கிடையாது, நீ உங்களுக்கு பிடிச்சது வந்து ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஹோம்மேட் ஸ்டிக்கர் எப்படி பண்ணுன்னு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நானே ஒட்டிட்டேன், அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.